குருபரன் என்னோட லாஸ்ட் வீடியோல அஸ்வின் குமார் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் டைம் சேஞ்ச பத்தி கிளியரா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை இந்த வீடியோவோட எண்ட்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம்

நீங்க ஆல்ரெடி வச்சிருக்க பாஸ்போர்ட்டை ரீனன்ஸ் பண்ணணும் அதாவது உங்களுக்கு ஜெர்மன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேலே அதை பயன்படுத்த முடியாது ஆல்ரெடி வச்சிருந்த பாஸ்போர்ட் வேலிட் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் நீங்கள் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்கே காட்டுற மாதிரி பாஸ்போர்ட்டும் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க டெஸ்ட்

இங்க ஷூல் அப்சூஸ் முடிச்சவங்க அதாவது பத்தாவது முடிச்சவங்க அப்புறம் பிசிக்கலா மென்டலா பாதிக்கப்பட்டவங்க டிசபிலிட்டிஸ் அறுபது வயசுக்கு மேல உள்ள ஆக்கள் இந்த எக்ஸாம் எழுத தேவையில்லை மற்றபடி எல்லாரும் இந்த எக்ஸாம் கண்டிப்பா எழுதணும் இந்த டெஸ்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா ஜெர்மன் ஹிஸ்டரி ஜெர்மன் பாலிடிக்ஸ் ஜெர்மன் கல்ச்சர் இதை பேஸ் பண்ணி இருக்கும் இதுல மொத்தம் முன்னூறு கேள்வி இருக்கு இதுல ஐம்பது சதவீத கேள்விகள் பாலிடிக்ஸ் பத்தினதாகவும் இருபத்தஞ்சு சதவீத கேள்விகள் ஜெர்மன் கல்ச்சர் பத்தினதாகவும் மீதி உள்ள இருபத்தஞ்சு சதவீத கேள்விகள் ஜெர்மன் ஹிஸ்டரி பத்தினதாகவும் இருக்கும் இதை தவிர இந்த எக்ஸாம் நீங்க எந்த ஸ்டேட்ல ரிஜிஸ்டர் பண்ணி எழுதுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான பத்து கேள்வி எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாமுக்கு முப்பத்தி கேள்வி மட்டும்தான் வரும் ஆமாங்க முன்னூறு கேள்வி படிக்கணும்னு சொன்னேன்ல அதுல இருந்து வெறும் முப்பது கேள்வியும் ஸ்டேட்டை பத்தின கேள்வி பத்து கேள்வி படிக்கணும்னு சொன்னேன்ல அதுல இருந்து வெறும் மூணே மூணு கேள்வி மட்டும்தான் வரும் டோட்டலா முப்பத்தி கேள்வி நீங்க பாஸ் ஆகிறதுக்கு பதினேழு கேள்வி மட்டும் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா பாஸ் ஆகிடலாம் சரி பாதிக்கும் அதிகமா ஒரே ஒரு மா அவள் எல்லாம் தேவையில்லைங்க நான் இந்த எக்ஸாம் வெறும் அஞ்சே நிமிஷத்துல எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்தேன் இந்த சிட்டிசன்ஷிப் டெஸ்ட் நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா இப்படித்தான் சர்டிபிகேட் இருக்கும் இந்த எக்ஸாம் ஆப்ல மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி டைரக்டா எழுதலாம் ஆனா நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இங்க ஜெர்மனில இதுக்காகவே ஒரு கோர்ஸ் ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி முன்னூறு கேள்வி படிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்த கத்துக்குவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நாட்டுல இருந்து வந்தவங்களும் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க சோ அவங்க கூட சோஷியல் இன்டராக்ட் பண்ணலாம் நிறைய விஷயத்த கத்துக்கலாம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கிளாஸ் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சோ வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க இப்ப சப்ஸ்கிரைபர் அஸ்வின் குமார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடலாம் டே லைட் சேவிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாதிரி டே சேவ் பண்ணி அந்த யூஸ் அப்படிங்கறதுக்காக தான் இந்த டைம் சம்மர் டைம் சேஞ்ச் அதாவது இந்த வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பது கடைசி ஞாயிற்றுக்கிழமை பன்னிரண்டு மணி ஆகும் போது ஒரு மணி நேரம் பண்ணி ஒரு மணிக்கு செட் பண்ணுவாங்க அதுவே டைம் சேஞ்ச் பண்ணும்போது அதாவது அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னிரண்டு மணி ஆகும் போது